Hi everyone, welcome back to my channel. Learn Hindi with me series oda second video idu. First video la nama paatha swar letters pathi oru chinna recap um quizum paathadukaprom vyanjan letters paakalam. Swar letters motham 11 plus 2 13 adhu enna enna na a a I e u u ri e I o au am ah. இப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கணும். இருந்துச்சுன்னா அடுத்து வர குவிஸ் அட்டன் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு ரீகேப் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த படத்துக்கான வார்த்தை என்ன? அ அனார், அ அனார். இந்த படத்துக்கான வார்த்தை என்ன? இ ஈக். இந்த படத்துக்கான வார்த்தை என்ன? ஐ ஐநக், ஐ ஐநக். இந்த படத்துக்கான வார்த்தை என்ன? ஆவ் அவுரத், ஆவ் அவுரத். சரியாக சொன்ன எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இப்போ நம்ம வியஞ்சன் லெட்டர்ஸ்க்குள்ளே போகலாம். தமிழில் மெய்யெழுத்துக்கள் இருக்கிற மாதிரி ஹிந்தியில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் தான் வியஞ்சன். மொத்தம் 36 வியஞ்சன் லெட்டர்ஸ் இருக்குது ஹிந்தியில். இப்போ தமிழுக்கும் ஹிந்திக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்த்துடலாம். க அப்படிங்கிற எழுத்தை எடுத்துக்கலாம். கல்வி, காயம், கஜம் அப்படின்னு மூணு சொற்களை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மூணு சொற்களுக்குமே முதல் எழுத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா க தான். ஆனால் ஒவ்வொரு சொல்லுடைய உச்சரிப்புமே வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா? அதுதான் தமிழுக்கும் ஹிந்திக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசமும். ஏன்னா ஹிந்தியில் கவே கிட்டத்தட்ட 4 க வரும். ஒவ்வொரு காக்கும் வந்து ஒவ்வொரு விதமான உச்சரிப்புகள் இருக்கும். இப்போது இது க, இது க, இது க, இது க, இது ஞ. இதுதான் க உடைய வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்கள். க, 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 ங. இதுதான் முதல் வரிசை. இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒரு வரிசை இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிள் மெத்தடை யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வல்லின எழுத்துக்கள் தெரியுமா? கசட தபர வல்லினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ க வரிசை தான் முதல்ல வரும். க, 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 க. அடுத்தது ச தான வல்லினத்தில் வர இரண்டாவது எழுத்து. ச, ச, ஜ, ஜ அப்படின்னு அடுத்த வரிசை வரும். மூணாவது வரிசை பார்த்திங்கன்னா ட வரிசை. ட, 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 ட. இதுதான் மூன்றாவது வரிசையான ட வரிசை. அடுத்த வரிசை த வரிசை வரும். அந்த த வரிசைக்கு த, 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 த. இதுதான் அடுத்த த வரிசை, நான்காவது வரிசை. அடுத்த வரிசை பா வரிசை. பா, ஃப, ப, ப. இதோட வல்லின வரிசை முடிஞ்சிருச்சா? அடுத்தது மெல்லின வரிசை. ஞ, ஞ, ந, ந, ம, ந. இப்போ கடைசி நவை விட்டுடலாம். ம அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ க வரிசையில் வரக்கூடிய மெல்லின எழுத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞ. இந்த மெல்லின எழுத்து தான் இந்த க வரிசையில் வரும். அடுத்தது ஞ அப்படிங்கிற எழுத்துக்கு ஹிந்தியில் இப்படி எழுதுவோம். அடுத்தது ந அப்படிங்கிற எழுத்துக்கு ஹிந்தியில் ட வரிசையில் எழுதுவோம் இப்படி. அடுத்தது ந அப்படிங்கிற எழுத்துக்கு த வரிசையில் ஒரு ந வரப்போகுது. இதுதான் அந்த ந. ம அப்படிங்கிற எழுத்துக்கு ஹிந்தியில் ப வரிசையில் வரக்கூடியது இந்த ம. இப்போது க வரிசை, ச வரிசை, ட வரிசை, த வரிசை, ப வரிசை முழுசாக பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்ததாக ய, ர, ல, வ வரும்.
அதுக்கப்புறம் ச ஷ ச ஹ அப்படின்னு நாலு எழுத்துக்கள் வரும். ஷ ஷ ச ஹ. கடைசியாக ஒரு நான்கு எழுத்துக்கள் இருக்குது, அது க்ஷ. இக்கும் ஷாவும் சேர்த்து எழுதுறது க்ஷ த்ர ஞ. இது ஞ. ஒரு ரீகேப் பார்த்துடலாம். க ஹ க க ஞ ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ஃப ப ப ம ய ர ல வ ஷ ஷ ச ஹ க்ஷ த்ர ஞ. இதெல்லாம் தான் ஹிந்தியுடைய மெய்யெழுத்துக்கள். வியஞ்சன் மொத்தம் 36 எழுத்துக்கள். நிறைய எழுத்துக்கள் இருக்கிறதுனால ப்ரனன்சியேஷனை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகத்தான் நான் அந்த வலினம் மெலினம் இடையினம் விஷயத்தை கொண்டு வந்தேன். அது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட்டை விட்டுடுங்க. இதுதான் இந்த எழுத்துக்கள். இப்போ க வரிசைக்கான சொற்களை பார்த்துடலாம். க கபூத்தர், க கபூத்தர். புறா க கர்கோஷ், க கர்கோஷ். முயல் க கம்லா, க கம்லா. பூந்தொட்டி க கடி, க கடி. கடிகாரம் ஞாங்கிற எழுத்தை முதல் எழுத்தாக வச்சு சொற்கள் இல்லை. Thanks for watching.